குட் மார்னிங் சாம்பியன்ஸ் ப்ரொஃபஸர் ஆசன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் பேக்கிங். ஐ மைன் டெக்னிக்கல் சாம்பியன் செல்வ கண்ணா வாங்க வித் மீ. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்கறோம். என்ன क्वेश्चन பார்க்கறோம்? எ ஹோல் அண்ட் யுவர் ஷாஃப்ட் ஹேவ் எ பேசிக் சைஸ் ஆஃப் 25 mm அண்ட் ஆர்க் டு ஹேவ் எ கிளியரன்ஸ் ஃபிட் வித் எ மேக்ஸிமம் கிளியரன்ஸ் ஆஃப் 0.02 mm அண்ட் எ மினிமம் கிளியரன்ஸ் ஆஃப் 0.01 mm. தி ஹோல் டாலரன்ஸ் இஸ் டு பீ 1.5 டைம்ஸ் தி ஷாஃப்ட் டாலரன்ஸ். தி லிமிட்ஸ் ஆஃப் போத் ஹோல் அண்ட் ஷாஃப்ட் யூசிங் ஹோல் பேசிக் சிஸ்டம் வில் பீ ஓவரோட ஹையர் லிமிட் ஷாஃப்டோட லோயர் லிமிட் தான் வந்து மேக்ஸிமம் கிளியரன்ஸ் சொல்லுவோம். ஸோ லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் வேணும் அப்படின்னா ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் 0.02 அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் கிளியரன்ஸ் 0.01 சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா மினிமம் கிளியரன்ஸ் தான் லோயர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் ஹையர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு லோயர் லிமிட் ஆஃப் ஹோல் வந்து நமக்கு தெரியும் 25 அப்படின்னு தெரியும். 25 0.01 கழிச்சா 24.99 இதான் வந்து ஹையர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட் கிடைக்குது, ஹையர் லிமிட் ஆஃப் த ஷாஃப்ட் கிடைக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் கிடைச்ச கையோட அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் டாலரன்ஸ் வந்து 1.5 times ஆஃப் ஷாஃப்ட் டாலரன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் டாலரன்ஸ் வந்து 1.5 times ஆஃப் ஷாஃப்ட் டாலரன்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இங்கே நம்ம எடுத்துருக்கோம் ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் 25, இங்கே அது 1.5 times ஆஃப் ஹையர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மைனஸ் லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1.5 பெருக்கணும் அப்படின்னா, இப்போ நமக்கு 24.99 நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் ஹையர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட், அது சப்ஸ்டிட் பண்ணுறோம் மைனஸ் லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் இருக்குது. ஸோ ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் 25 இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறோம். ஆப்ரேட் பண்ணும்போது 1.5 24.99 வச்சுரும். ஆனால் லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட்டுக்கு வந்து வி நோ தட் ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் 0.01 சொல்லிட்டு 0.02 சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் 1.5, ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா 25.01 மைனஸ் ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் கிடைக்குது. ஸோ நமக்கு பெருக்குனா வந்து இதில் ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மட்டும் தான் தெரியாமல் இருக்குது, இந்த பக்கமும் ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் வந்து 26.006 mm இருக்குது. ஸோ ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் கிடைச்சிச்சுன்னா லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஹையர் லிமிட் ஆஃப் ஹோல் மைனஸ் 0.02 24.986 mm. இது ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்ளம். என்னென்னா நம்ம பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இது இப்போ லென்த்தி கால்குலேஷன் கூட. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு அப்சர்வ் ஆக முடியும், அப்சர்வ் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை கற்றுக் கொடுத்த செல்வகண்ணனுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.